மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் சிறப்பான ஆட்சியில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன அவைகளில் ஒன்றான ஓய்வு பெற்ற கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஓய்வூதியம் வழங்குதல் வேண்டிய கோரிக்கையை ஏற்று வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் பெரும் பல்நோக்கு கூட்டுறவு கடன் சங்கங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு பிரதி மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்க இருபத்தி இருபத்தி ஒன்று அரசாணை ஆணையிடப்பட்டது அதன் அடிப்படையில் இவ்விழாவில் ஓய்வு பெற்ற கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வருகிறது அதன்படி இன்று ஒன்பது மண்டலங்களை சார்ந்த ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு கருணை ஓய்வூதியமாக ரூபாய் ஆயிரம் வழங்க ஆணை பிறப்பிக்கப்படுகிறது கூட்டுறவு நிறுவனங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கருணை ஓய்வூதியம் பிற தகுதியுடைய சங்க பணியாளர்களுக்கு தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மூலம் மின்னணு பரிவர்த்தனை இசிஎஸ் மூலம் பிரதி மாதம் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களில் நீண்ட நெடுங்காலம் பணிபுரிந்து ஓய்வூதியம் ஏதுமின்றி பணி ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு அவர்களது கோரிக்கையை ஏற்று சுமார் பனிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மேற்பட்ட பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கச் செய்த மாண்பு தமிழக முதல்வர்களுக்கும் மாண்பு அமைச்சர் அவர்களுக்கும் இந்த கருணிவாயிதம் கிடைக்க எங்களுக்கு நல்ல மனதோடு உதவிய கூட்டுத்துறை வீரர் அலுவலர் அனைவருக்கும் எங்களது தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டணி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓய்வு பெற்ற நியாயவிலைக்கிடை பணியாளர்களான எங்களது நீண்ட நெடுங்கால கோரிக்கையான ஓய்வூதியத் திட்டத்தினை கனிவுடன் பரிசீலித்து இன்று ஓய்வு திட்டத்தினை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ள மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் விநியோக திட்ட பணியில் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டும் சிறப்புற பணியாற்றும் எங்களது பணியினை இத்திட்டத்தின் மூலம் அங்கீகரித்து எங்களது ஓய்வுக்கு பின்னரும் எங்களது வாழ்வாதாரத்தை உறுதி செய்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் மூலம் கூட்டுறவு நிறுவனங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்கள் பெரிதும் பயனடைவர் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு இ பெரியசாமி அவர்கள் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு முதன்மை செயலாளர் டாக்டர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் திரு அ சண்முகசுந்தரம் அவர்களுக்கு நன்றி